ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். இது வந்து ரஜினி சாருடைய கடைசி படம் அப்படின்றது ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஏன்னா லோகேஷ் அண்ட் ரஜினி சார் வரும்போது இந்திய லெவலில் பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்க போது, பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இன்னும் வரும்போது அதர் லாங்குவேஜ்லேருந்து பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக வந்து நிற்கும். இதை வந்து இவ்வளோ பெரிய படைப்பாக நம்ம கொடுக்கணும், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கேமியோ ரோல் கிடையாது, முக்கியமான கேரக்டர்ஸ்லேயே வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்க. அந்த ட்ரீமுக்கான படமாக தான் இது இருக்குது. அதனால தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதில் ஆக்ஷன் என்பது மிக முக்கியமான ஒரு அங்கம். அதனால தான் அன்பரியோ ஆக்ஷன். அனிருத் மியூசிக்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த அன்பரியோ ஆக்ஷன்ன்றது காரணம் வந்து த எம்ஃபசிஸ் இஸ் ஆன் ஆக்ஷன். ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்ப்பில் இருக்கிற படம் தான் லியோ. அதனால் இதை வந்து 50 நாட்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணால் தான் 10,000 டிக்கெட் விற்கும் அப்படிலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இது அவசியமே இல்லைன்னு என்ன பொறுத்தவரையும் பாயிண்ட். என்னென்னா, நீங்கள் ஒரு வாரம் முன்னாடி ஓப்பன் பண்ணாலும் போகிறோம், லியோ படத்துக்கு இப்படி தான் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் தான். அதனால் இதெல்லாம் இந்த மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுற வேலையை தவிர, மற்றபடி இதனால் வந்து இந்த படத்துக்கு பெனிஃபிட்டாக அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆ, என் தலைவர் படம் வந்து இவ்வளோ விற்றுருக்கு, அந்த தலைவர் என்னை பொறுத்தவரை இதெல்லாம் தேவையே கிடையாது. என்னடா இது, ஜெயிலர் இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்குன்னா இப்போ அடுத்ததான் பண்ண போகிற ஞானவேல் அவங்க படம், அதுக்கு ஈக்குவலாவது பண்ணணும், பீட் பண்ணதோ இல்லையோ, அந்த ஒரு ப்ரெஷர் அவர் மேலே இருக்கும். லால் செலவுக்கே அவரை பிடிச்சி டார்கெட் பண்ணுவாங்க. ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கோம், இப்போ தான் செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம், 600 கோடி தாண்டது இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர் ஜவான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 நாட்களில் அன்பிலியபிள் 5 நாட்களில் 520 கோடியை தாண்டியிருக்கு. 5 days லியோ அப்படின்றது ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணோம். ஆனால் அதை பீட் பண்ணதுக்கு அடுத்தடுத்த படம் வந்துட்டே இருக்கும். அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இந்த தலைவர் 171 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த படம் எல்லா ரெக்கார்டையும் பீட் பண்ணது வாய்ப்பு இருக்கு. ஆகாயம் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட திரைப்பட தயாரிப்பாளர் போப்டா தனஞ்சயன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. காலை வணக்கம். காலை வணக்கம். அதே எனர்ஜியோட அப்படியே இருக்கீங்க. காலையிலேருந்து நைட்டு வரையும் அதே எனர்ஜி தான். இவங்க இப்போ ஜெயிலர் இப்போ தான் முடிஞ்சு ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறமா எல்லாரும் 170 என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது யாருமே எதிர்பார்க்கல தலைவர் 171, அதுவும் லோகேஷ் கனகராஜோட இயக்கம். கீழே வந்து அன்பறிவு அப்படின்ற ஸ்டன் மாஸ்டர் வந்து பர்டிகுலராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைட்டில் கார்டில் வரைக்கும் ஸ்டன் மாஸ்டரை மென்ஷன் பண்ணி அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டோம். லோகேஷுக்கும் ஸ்டன் மாஸ்டருக்கும் இடையில அந்தளவுக்கு ஒரு பிணைப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இன்னொன்று, 171 மேலே ஏன் இவ்வளோ எதிர்பார்ப்பு சார்? அது வந்து பெரிய பட்ஜெட் படமாக, இன்ஃபேக்ட் ஒரிஜினலாக பேசினது என்னென்னா, இண்டஸ்ட்ரியல் டாக் என்னென்னா, ரஜினி சாருடைய கடைசி படமாக இருக்கும், ஒரு பிரம்மாண்டமான படைப்பாக இருக்கும். ஒரு பேனண்டியா படம்னா ஒரு தமிழ் சினிமா 1000 கோடி வசூல் பண்ணுற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்பாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆனால் ரஜினி சார் வந்து இதோட நிறுத்திப்பாரா அப்படின்றது வந்து கேஷன் மார்க்காக இருக்குது. ஏன்னா அவருடைய அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, இன்னும் 5 படங்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால் அதனால் அந்த கிளாரிட்டி நம்மளுக்கு இல்லை. ஆனால் முதல்ல ஒரு வருஷம் முன்னாடி எப்படி பேசியிருந்தாங்கன்னா, இது வந்து கடைசி படமாக இருக்கும், ரஜினி சாருடைய கடைசி படமாக 171 இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இதை வந்து இவ்வளோ பெரிய படைப்பாக நம்ம கொடுக்கணும், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கேமியோ ரோல் கிடையாது, முக்கியமான கேரக்டர்ஸ்லேயே வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்க. அப்படி தான் முதல்லேருந்து இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜும் அப்படி தான் பிளான் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா லோகேஷ் எப்பவுமே வந்து கேமியோவில் கொண்டு வர மாட்டார், எல்லாமே முக்கிய முக்கியமான ரோல் தான். இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே சஞ்சய் தத்துக்கும் முக்கியமான ரோல் இருக்குது, அர்ஜுனுக்கு இருக்குது, மிஷ்கினுக்கு இருக்குது, எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு 10-15 காட்சியில் வருவாங்க. அப்படி ஒரு பேனண்டிய படமாக அவர் வந்து கொண்டு வரணும், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் கொண்டு வரணும்னு பிளானில் தான் இந்த படத்தையே அவர் ஒத்துக்கிட்டார். இன்ஃபேக்ட் லோகேஷனுடைய ஐடியா என்னென்னா, அவர் ஒரு பெரிய ட்ரீம் வச்சிருக்காரு, ஒரு பிரம்மாண்டமான படைப்பை ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு. அந்த ட்ரீமுக்கான படமாக தான் இது இருக்குது. அதனால தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதில் ஆக்ஷன் என்பது மிக முக்கியமான ஒரு அங்கம். அதனால தான் நண்பரியோ ஆக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அனிருத் மியூசிக்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த அன்பரியோ ஆக்ஷன்ன்றது காரணம் வந்து த எம்ஃபசிஸ் இஸ் ஆன் ஆக்ஷன். இது மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக இருக்கும். அதனால தான் பேனண்டிய லெவலில் இந்த படம் பெரிய அப்பீலாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது வந்து ரஜினி சாருடைய கடைசி படம் அப்படின்றது ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஆனால் அந்த ரூமரை வந்து அவங்க பிரதரே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ரஜினி சார் தான் கடைசியில் சொல்லணும் இதோட நம்ம, ஏன்னா இதை விட ஒரு பெரிய படம் நல்லா பண்ண முடியாது. ஏன்னா லோகேஷ் அண்ட் ரஜினி சார் வரும்போது இந்திய லெவலில் பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்க போது, பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இன்னும் வரும்போது அதர் லாங்குவேஜ்லேருந்து பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக வந்து நிற்கும். அப்போது இதுக்கு பிறகு அவர் என்ன படம் பண்ண முடியும், வேறு யாரை வச்சு பண்ண முடியும், வேறு யார் டைரக்டரோட சேர்ந்து பயணிக்க முடியும்? ஸோ
அவரை தான் டிசைட் பண்ணணும். இதோட நம்ம வந்து இது ஒரு 1000 crore படமாக அச்சீவ் பண்ண பிறகு நம்ம ஏன் பண்ணணும், ஏன்னா அடுத்த படம் கம்பேரிசன்லேயே போய் நிற்கும், இதை பண்ணல அதை பண்ணல சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா இங்கே இருக்கிற சோஷியல் மீடியா வந்து பயங்கரமாக வந்த பிறகு, ஃபேன்ஸ் மத்தியில் வார்லாம் வந்த பிறகு, ஒரு படம் அடுத்த படத்தை பீட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. பெரிய லெவலில் பீட் பண்ணோம். இனிமேல் வந்து நீங்கள் வந்து இல்லை இல்லை இந்த ஜானர் இப்படிலாம் பண்ண முடியாது இப்படின்னு. இப்போ கம்பேரிசனே ரஜினி சாருக்கே ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா, என்னடா இது ஜெயிலர் இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்குன்னா, இப்போ அடுத்ததாக பண்ண போகிற ஞானவேல் அவர்கள படம் அதுக்கு ஈக்குவலாக பண்ணணும், பீட் பண்ணதோ இல்லையோ அந்த ஒரு ப்ரெஷர் அவர் மேலே இருக்கும். லால் சலாமுக்கே அவரை பிடிச்சி டார்கெட் பண்ணுவாங்க, ஏன்னா லால் சலாமில் அவர் கேமியாக தான் பண்ணியிருக்காரு. ஆனாலும் சொல்லுவாங்க ரஜினி சார் படம் நீங்கள் வந்து அவ்வளோ பண்ணலைன்னுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கணும் நம்ம, இல்லைப்பா அது ரஜினி சார் கேமியோ தான் பண்ணியிருக்காரு, நீங்கள் அதை போய் அவருடைய ஜெயிலரோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கணும். இப்போ ஞானவேல் அவர்கள் படமே வந்து தாசே ஞானவேல் படமே வந்து பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணியே ஆகணும், அப்படிப்பட்ட ப்ரெஷர் வந்து நிற்கும். இல்லைனா இது வந்து ஃப்ளூக்கு அப்படின்ட்டுவாங்க, ஏன்னா ஃபேன்ஸ் அவர் பயங்கரமாக இருக்குது. இது ஜெயிலர் வந்து ஃப்ளூக்காக வின்னு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்துருச்சு, உண்மையிலே வந்து இதுதான் அவருடைய கலெக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு ஒரு ஃபேன் குரூப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஒரு சேலஞ்சஸோடு போகும்போது இது அடுத்த கட்டமாக தேவையா, இந்த மாதிரி ப்ரெஷர் இதுக்கு மேலே தேவையா, ஏன்னா இந்த படம் முடியும் போதே அவருக்கு வந்து 1.5 years ஆகிடும், 2025 தான் வரும் படம். அப்படி வரும்போது 2025 வரும்போது 24 end 25 வரும்போது பயங்கர ப்ரெஷர் இருக்கும் அவருக்கு, இதெல்லாம் தேவையா இந்த வயசில் அப்படின்னு அந்த டிசிஷன் அவர் தான் எடுக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே ஒரு பெரிய படம் அவரால் அந்த மாதிரி அசம்பிள் பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியல. ஏன்னா பெரிய பிரமாணமான படைப்பா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரஜினி சார் தான் டிசைட் பண்ணோம், அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி ஒன்று 5 படம் தான் அது வேறு மாதிரி எனர்ஜி எப்படி சார் பார்க்குறீங்க. அது அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியா போயிருக்காரு, அப்புறம் மொரிஷியஸ் போயிருந்தார், பயங்கர எனர்ஜி அவருக்கு வந்துருச்சு. சி எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை அரசியல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லைஃப் எப்போ கிடைக்கும்னா ஒரு விக்ட்ரி கிடைக்கும்போது. நீங்கள் டவுன் அவுட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய விக்ட்ரி கிடைச்சிட்டு வச்சிங்களேன், இட்ஸ் லைக் எ நியூ லைஃப். அடுத்த 10 வருஷத்துக்கு உங்களுக்கு நினச்சிருக்கும். இப்போ கமல் சாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விக்ரம் அப்படின்ற படம் வந்து அடுத்த 10 வருடத்துக்கான ஒரு நியூ லைஃபை கொடுத்துருச்சு. இப்போ 10 வருடம் அவர் அசைக்க முடியாது, அவ்வளோ படங்கள் லைனப் ஆயிடுச்சு. இப்போ எச் வினோத்தனுடைய படம் வந்து அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்குது. மணிசாரனுடைய படைப்பை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மல்டிஸ்டாரராக கமல் சார் மணிசார் வரும்போது ப்ளஸ் ஹோல் காம்பினேஷனே பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போது அடுத்தடுத்து கமல் சாருடைய லைனப்பே பார்க்கும்போது என்னடா எங்கே போயிட்டார், எங்கே போயிருந்தார் இத்தனை நாள் அப்படின்ற மாதிரி கேள்வி வருது இல்லை. ஏன்னா ஒரு 10 வருட காலம் அந்த ஹைப்பில் இல்லை, இந்த 10 வருட காலம் பார்த்திங்கன்னா அவரோட ஹைப் பயங்கரமாக இருக்கும். ரஜினி சாருக்கு அதே மாதிரி ஒரு 10 வருட காலம் ஹைப் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து சினிமா கரியரில் மட்டும் இல்லை, அரசியலில் இது நடக்கும். ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் அப்படி பண்ண முடியாது, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து எவ்ரிடே வின் பண்ணிகிட்டே இருக்கணும், ஃபார்மில் இருந்துகிட்டே இருக்கணும். ஆனால் சினிமா அப்படி அப்படி இல்லை, நீங்கள் ஒரு விக்ட்ரி கொடுத்தீங்கனாலே அடுத்த ஒரு 10 வருட காலம் அது தாங்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, உங்களுக்கு தேவை வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றி தான். அந்த விக்ரம் படம் அது கொடுத்தது, மணி சார் அவர்களுக்கு பொன்னியின் செல்வன் கொடுத்தது, ரஜினி சாருக்கு ஜெயிலர் கொடுத்தது, இந்த அடுத்த 10 வருட காலம் அவங்களுடைய டாமினேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, லியோ படம் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு சார், அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் இன்னும் ஹைப் பண்ணுற மாதிரி வந்துட்டு யூகேல புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. எடுத்தவொடனே 10,000 booking, அதாவது லியோ ஜெயிலர் என்ன பண்ண போகிறாங்க என்ன ஆக போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆர்வமே அதகலமாக இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை என்னை பொறுத்தவரையும் வந்து லியோ படத்துக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே தெரியும், இது நம்ம சொல்லி புதுசாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னலி வந்து ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்ப்பில் இருக்கிற படம் தான் லியோ. அதனால் இதை வந்து 50 நாட்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணால் தான் 10,000 டிக்கெட் விற்கும் அப்படிலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு ப்ரொமோஷனாக நீங்கள் பார்க்கணுமே தவிர இது அவசியமே இல்லைன்னு என்ன பொறுத்தவரையும் பாயிண்ட். என்னென்னா நீங்கள் ஒரு வாரம் முன்னாடி ஓப்பன் பண்ணாலும் போகிறோம் லியோ படத்துக்கு இப்படி தான் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், ஏன்னா அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் தான். மற்றபடி வந்து 10,000 டிக்கெட் வித்துதுன்னா அப்போ எல்லா ஊர்லேயும் ஆரம்பிக்க முடியுமா, பண்ண முடியாது. இதில் ஒரு பெரிய ரிஸ்க் என்ன இருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரிலெலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி புக்கிங் பண்ணிட்டு வச்சிங்களேன், அந்த ஷோ நீங்கள் ஆனர் பண்ணி ஆகணும். வாட் இஃப் ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களால் அந்த ஷோ கேட்சப் பண்ண முடியல, சென்சர் ஆகலை, சென்சரில் ஏதாவது பிரச்சனை வந்தது. இப்போ வந்து லிரிக்லேயே வந்து சென்சரில் வந்து இதெல்லாம் மியூட் பண்ணணும் சொல்லும்போது நீங்கள் திருப்பி உட்காந்துட்டு அதை ரீஷூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பேப்பரில் போட்டிருக்காங்க, அந்த போர்ஷன் மட்டும் ரீஷூட் பண்ணணும். இப்படி படம் வரும்போது இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்போ வந்து உங்களால் ரிலீஸ் டேட்டில் ஒரு ஷோ தள்ளி போனால் என்ன ஆகும், அது எல்லாருக்கும் ரீஃபண்ட் கொடுக்கணும், இதெல்லாம் பிரச்சனை வருது இல்லை. ஜென்ரலாக எல்லா தயாரிப்பாளர்களும் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, புக்கிங் பொறுத்தவரையும் சென்சர் அனுப்புறது தான் புக்கிங் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒரு படம் சென்சர் ஆகிடுச்சுன்னா ஷோர் ஷார்ட் கேரண்டி நம்ம வந்து படம் கொண்டு வரோம், எப்படியும் சென்சர் வந்து 15 நாள் முன்னாடி நடந்துடும், இல்லை 10 நாள் முன்னாடி நடந்துடும், அப்போ ஆரம்பித்தாலே போகிறோம். லியோ படத்துக்கு இதே எதிர்பார்ப்பு தான் இருக்கும், இதை விட அதிகமாக தான் வந்து டிக்கெட் புக்கிங் வரும். அதனால் இதெல்லாம் இந்த மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுற வேலையை தவிர, மற்றபடி இதனால் வந்து இந்த படத்துக்கு பெனிஃபிட்டாக அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஹைப் கொடுக்கும், ஒரு ஹைப். ஃபேன்ஸ் வந்து என் தலைவர் படம் வந்து இவ்வளோ வித்துருக்கு அந்த தலைவர், என்னை பொறுத்தர் இதெல்லாம் தேவையே கிடையாது. அல்டிமேட்லி இந்த லாங் ரன் தான் முக்கியம். லாங் ரன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு படத்தினுடைய முடிவில் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு இதுதான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தை பொறுத்தவரையும் 600 கோடியை தாண்டி வசூல் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, 620 இருக்கலாம், 610 இருக்கலாம்,
அது எக்ஸாக்ட் நம்பர் வந்து அவங்களே போடுவாங்க. எப்படியும் சன் பிக்சர்ஸ் இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதுதான் லாங் ரன்ல இருக்கிற கேம் தான் நம்ம கேம். சொல்லுவாங்க லைஃப் இஸ் அ மாரத்தான், லைஃப் இஸ் நாட் அ 100 மீட்டர் ஸ்பிரிண்ட். நீங்கள் வந்து 100 மீட்டர் ஓடி போய் முடிச்சுட்டு அப்படியே நிற்க முடியாது. இந்த மாதிரி யூகேல இவ்வளோ வித்ததுன்றது 100 மீட்டர் ஸ்பிரிண்ட், இதில் வின் பண்ணிட்டேன்னு சொல்றதை நம்ம வந்து பெருசாக கிளைம் பண்ணிக்க முடியாது. மாரத்தான் அப்படின்றது என்னன்னா ஒரு 2 வாரம் 3 வாரங்களில் முடியும் போது, அந்த படத்தினுடைய லைஃப் சைக்கிள் முடியும் போது எவ்வளோ கலெக்ஷனை ஒரு படம் அச்சீவ் பண்ணியிருக்கு, அது எந்த படத்தை பீட் பண்ணியிருக்கு அப்படின்றத தான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அதை தான் நம்ம பேசணும். இப்போ இதை பீட் பண்ணிச்சு, இது பீட் பண்ணி நம்மளுக்குள்ளே ஒரு திருப்திக்காக பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது எல்லாத்தையும் பீட் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்து படங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கோம், இப்போ தான் செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம், 600 கோடி தாண்டது இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஜவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 நாட்களில் அன்பிலியபிள் 5 நாட்களில் 520 கோடியை தாண்டியிருக்கு. 5 டேஸ், அது வந்து இந்தி படம், ஓகே அது ஒத்துக்கலாம். அதை விடுங்க, சவுத் இந்தியாவில் மட்டுமே 100 கோடியை தாண்டியிருக்கு. எந்த ஒரு இந்தி படமும் பண்ணாத ஒரு ரெக்கார்டை 100 கோடி வசூலை வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிற 4 ஸ்டேட்டில் ஜவான் படம் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 30 கோடியை தாண்டியிருக்கு. அப்போது ஒரு ஒரு படமும் ரெக்கார்டு கிரியேட் பண்ணி தான் இருக்க போகுது. லியோ அப்படின்றது ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணோம், ஆனால் அதை பீட் பண்ணதுக்கு அடுத்தடுத்த படம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இந்த தலைவர் 171 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த படம் எல்லா ரெக்கார்டையும் பீட் பண்ணது வாய்ப்பு இருக்குது. இந்தியன் 2 பெரிய ரெக்கார்டு கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அதனால் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கேமில் நீங்கள் உங்களை திருப்திப்படுத்துக்காக சொல்கிறது பண்ணுங்கள். நல்லதானே கேம், கிமிக் வேணும் இல்லை நம்மளுக்கு, தொடர்ந்து ஏதாவது கிமிக் பண்ணி ஹைப் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கல, ஒரு நியூஸ் வேணும் இல்லை. எல்லா திரைப்பட தயாரிப்பாளர்களும் சரி, எல்லா மார்க்கெட்டிங் குழுவுக்கும் வந்து ஏதாவது கிமிக் தேவைப்பட்டுட்டே இருக்குது. அந்த ஒரு கிமிக்காக தான் இதை நீங்கள் பார்க்கணுமே தவிர இதை பெஞ்ச் மார்க்காக வச்சு நீங்கள் பேசக்கூடாது. மாரத்தானில் என்ன நடக்குது பார்ப்போம். மாரத்தான் அப்படின்றது என்ன அர்த்தம், படத்தினோட லைஃப் சைக்கிளில் என்ன அச்சீவ்மெண்ட்டை ஒரு ஒரு படம் அச்சீவ் பண்ணுறதா நம்ம பேசணும். இது ஒரு ப்ராப்பர் ப்ரொமோஷனாக எடுத்துக்கிட்டேன்னு வச்சிங்களேன். ஒரு ஆடியோ லான்ச்ன்றது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, லியோ ஆடியோ லான்ச் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் விஜய்க்கு வந்து ஒரு பேன் இண்டியா, ப்ராப்பர் பேன் இண்டியானா இந்த படமாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரீச் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் பேன் இண்டியா அப்படின்னும் போது அந்த வசூல் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியே ஆகணும். அந்த ப்ரொமோஷனுக்கு எந்த அளவுக்கு தயாராக இருப்பாங்க இல்லையா? அவங்க கண்டிப்பாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் சார் வந்து ஆல் இண்டியா லெவலில் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவாரா அப்படின்றது எனக்கு பெரிய க்வெஸ்சன் மார்க். அவர் பண்ணுற மாதிரி இல்லைன்னு தான் நான் கேள்விப்படுறேன். இல்லை இப்போ யூகேலாம் போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அது இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண போகிறது வந்து ஒரு ஆடியோ லான்ச் மட்டும்தான். அந்த ஆடியோ லான்ச் விழாவே போகணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஜெயிலர் படம் எடுத்துட்டிங்கன்னா ரஜினி சார் எங்கே ப்ரொமோட் பண்ணார்? ஒரே ஒரு ஆடியோ லான்ச் மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணார். அந்த மாதிரி தான் இவர் வந்து 30 இல்லை 1ஆம் தேதி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. டேட் இன்னும் கன்ஃபார்ம் இல்லை, 30ஆம் தேதியாக இருக்கலாம் இல்லை 1ஆம் தேதியாக இருக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தேதியில் இங்கே ஒரு பெரிய இடத்துல வந்து ஆடியோ லான்ச் விழா பண்ண போகிறாங்க. அதோட அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் ஓவர். மீதி பேர்லாம் பேசிகிட்டு இருக்கிறதா இப்படி யூகேயில் 10,000 டிக்கெட்டு இந்த பக்கம் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணி அந்த பில்டப் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அந்த ப்ரொமோஷன் தான் அவர் வந்து அது தவிர வேறு எதுவும் பண்ணவானா அப்படின்னு அவர் நினைக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பொறுத்தவரை லியோவுக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பை வந்துடுச்சு. இப்போ நான் போய் என்ன புதுசாக சொல்லணும் அப்படின்னு பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா அது ஓகே, அவர் சொல்கிறது ஓகே. தமிழ்நாட்டுக்கு தேவையே கிடையாது, இதை தவிர எதுவும் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக ஓவர்சீஸில் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இருக்குது பார்த்தீங்களா, ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் பண்ணாருனால மிகப்பெரிய லெவலில் வருமானம் எடுக்க முடியும். நார்த் இந்தியாவில் விஜய் சார் வந்து ஒரே ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணாலே போகிறோம், பெரிய லெவலில் வசூல் எடுக்க முடியும். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அவங்களுக்கான படமாக. இப்போ ஷாருக் கான் வந்து இங்கே வந்து ஜவான் படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணதோடு தான் அது ஒரு தமிழ் படமாகவே எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இன்றைக்கி 30 கோடி மேலே தமிழ்நாட்டிலே வசூல் பண்ணியிருக்கு. சவுத் இந்தியாவிலே அந்த ஒரு ஆடியோ லான்ச் வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி 100 கோடி இப்போ வந்து 4-5 நாட்கள்லேயே கலெக்ட் பண்ணியிருக்கு ஜவான் படம். ஸோ இப்படி ஒரு அதர் ரெவன்யூ வரணும் அப்படின்னா, அதாவது நம்ம டார்கெட் இல்லாத ஸ்டேட்ஸ்லேருந்து ரெவன்யூ பெருசாக வரணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போய் பண்ணி தான் ஆகணும். அதை பண்ணலன்னா கிடைக்காது. இப்போ வந்து சார் வந்து விஜய் சார் நான் போக மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு வச்சுங்க, நான் நார்த் இந்தியா போய் பண்ண மாட்டேன். நார்த் இந்தியானா ஒரே ஒரு ஈவெண்ட் பாம்பேயில், ஒரு ஈவெண்ட் வந்து தெலுங்கில் பண்ணலன்னா இது வந்து ஒரு ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுக்குமே தவிர ரெக்கார்ட் பிரேக்கிங்கான ஒரு கலெக்ஷன். எப்படி வந்து இப்போ ஜவான் நம்ம ரெக்கார்ட் சொல்கிறோமோ, எப்படி வந்து சில படங்கள் ரெக்கார்டு கிரியேட் பண்ணிச்சோ அந்த மாதிரி ரெக்கார்டு கிரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து KGF 2ன்றது எவ்வளோ பெரிய ரெக்கார்டு நார்த் இந்தியாவில் கிரியேட் பண்ணது காரணம் அவங்க பண்ண ப்ரொமோஷன். RRR கிரியேட் பண்ணது அந்த பெரிய ப்ரொமோஷனால் தான் நார்த் இந்தியாவில் பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணிச்சு. KGF 2 ஹைதராபாத்தில் போய் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணதோடு தான் ஆந்திராலையும் பெரிய கலெக்ஷன் அந்த படம் பண்ணிச்சு. தமிழ்நாட்டிலையும் வந்து பண்ணதோடு தான் 100 கோடி கிட்ட பண்ணிச்சு. இப்படி ஒரு நான் டார்கெட்டட் மார்க்கெட், அதாவது நம்ம மார்க்கெட் இல்லாத ஒரு மார்க்கெட்டை நீங்கள் போய் ப்ரொமோட் பண்ணாதான், அந்த இடத்துல ப்ரொமோட் பண்ணாதான் உங்களுக்கு ரெவன்யூ அந்த இடத்துல நிறைய கிடைக்கும். அதை விஜய் சார் பண்ணணும், பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா தமிழ் சினிமாவுடைய வசூல் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா லியோக்கு அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. அதை அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறாங்களா ஏர்ன் பண்ண போகிறாங்களான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பொட்டென்ஷியல் இருக்குது. என்னென்னா ஒரு பேன் இண்டியா படம் நீங்கள் ஆரம்பிக்கும்போது சொன்னீங்களா, அந்த பேன் இண்டியாக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. இப்போ நார்த் இந்தியாவில் ப்ரொமோட் பண்ணால் அது ஒரு பேன் இண்டியா படம் மாறும். நார்த் இந்தியா ரிலீஸ் பண்ணால் அது பேன் இண்டியா படம் கிடையாது.
ப்ரொமோட் பண்ணால் தான் அது பேன் இண்டியா படம். இப்போ 1000 crores அப்படின்றது கிளப்பில் அதெல்லாம் வந்து எப்போ வரும்னா நார்த் இந்தியா ப்ரொமோட் பண்ணாதான், நார்த் இந்தியாவில் இறங்கி அடிக்கணும். ஆனால் இன்றைக்கு வரையும் நார்த் இந்தியாவில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அது பெரிய அவேர்னஸே இருக்காது. லியோ அப்படின்ற படத்தை வந்து நார்த் இந்தியாவில் யாருக்குமே பெருசாக தெரியாது, ஏன்னா அதை இன்னும் ப்ரொமோட் பண்ணலாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வி சிட்டிங் ஆன் யூனோ இத்தனை தேதி வந்தாச்சு, 11 தேதி வந்துச்சு, 12 தேதி உட்காந்துருக்கும், அடுத்த மாதம் படம் ரிலீஸ்னால் இப்போ கூட நீங்கள் நம்ம ப்ரொமோட் பண்ணலன்னா நார்த் இந்தியாவில் அந்த படம் வந்து பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சோஷியல் மீடியாவில் ட்வீட் பண்ணுறாங்க நார்த் இந்தியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ்னால நார்த் இந்தியா எல்லாருக்கும் தெரிஞ்சது அது படம் இல்லை, கொஞ்சம் இந்திய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அது அது அதெல்லாம் ப்ரொமோஷன் கிடையாது, எல்லா இந்திய ஆக்டரும் வந்துட்டே இருக்காங்களே, எல்லா படத்துலையும் வந்து இந்திய ஆக்டர் வந்துட்டே இருக்காங்க. அவங்க போய் அந்த ஊரில் போய் நம்ம சொல்லி ஆகணும், இது உங்களுக்கான படமும், நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணாதான் அந்த படம் வந்து நார்த் இந்தியாவில் பெரிய மார்க்கெட் எடுக்கும். இன்றைக்கி நார்த் இந்தியா அப்படின்றது ஒரு பெரிய மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. 400-500 crores வந்து KGF 2, RRR ஏர்ன் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி 500 crores தாண்டி வந்து பாகுபலிட்டி அச்சீவ் பண்ணிச்சுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த மார்க்கெட் அவங்க டார்கெட் பண்ணி பண்ண ப்ரொமோஷன் தான். ஓகே, சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப கஷ்டம். அட்லி வந்து தளபதியை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாதோ அதை விட ஒரு படி மேலே லோகேஷ் ராஜ் யூஸ் பண்ணதான் சொன்னாங்க. இப்போ லியோலையும் அதே மாதிரி செதுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற அளவு சொல்றாங்க. அவரோட ப்ரெஷர் எந்த அளவு சார் இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு லியோல ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்தே ஆகணுன்றது ஒரு விஷயம் இருக்கு. இது போக நீங்க சொல்ற மாதிரி சுத்தி பேசுற விஷயம் எல்சிக்குள்ள இருக்கா இல்லையா, இன்னைக்கு காலில் கூட விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இவரோட கேரக்டர் வந்து இதுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ எப்படி சார் பாக்குறேன்? என்ன பொறுத்தவரை வந்து அந்த ப்ரெஷர்லாம் லோகேஷ்க்கு இல்லை. லோகேஷ் வந்து பக்கா பவுன் ஸ்கிரிப்டோட போயிருக்காரு. இந்த ஸ்கிரிப்டை வந்து 1 இயர் முன்னாடி விஜய் சார்கிட்ட சொல்லி விஜய் சார் ஓகே சொல்லி இது வந்து பிளான்டா போன ஒரு சப்ஜெக்ட். அது பிறகு அவரோட சில ஃபீட்பேக்லாம் கொடுத்து அப்புறம் வந்து 3 மாதம் இது வந்து ஓப்பனாக சொன்னாங்க. அவங்க ரத்னகுமார் வந்து அவரோட இன்டர்வியூ சொன்னார், திருப்பி நாங்கள் வந்து இன்டர்வியூலாம் இதுக்கெல்லாம் போனோம், திருப்பி ஃபுல்லாக எழுதி பவுன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு பக்கா பவுன் ஸ்கிரிப்டோட ரெடியான பிறகு தான் அவங்க ஷூட்டிங் போனாங்க. அதனால தான் நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங் போய் 6 மாதத்துக்குள்ளேயே அந்த படத்தை முடிச்சு இன்றைக்கி வந்து ரிலீஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கு காரணமே அவருடைய பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன், ஹீ இஸ் டூ குட் இன் தட். இன்றைக்கி இந்தியன் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயக்குனர் வந்து நான் சொல்கிறது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு நடி இயக்கிற ஒரு இயக்குனர் பக்கா பவுன் ஸ்கிரிப்டோட பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனாக கரெக்டாக பண்ணுற ஒரு இயக்குனராக வந்து இன்றைக்கி நம்பர் ஒன்னாக கண்டிப்பாக நான் வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்வேன். ஏன்னா மீதி பேர் எல்லாருமே 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் அப்படின்னு, ஏன்னா அவங்க திருப்பி எடுக்கிறாங்க, திருப்பி அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வருது, திருப்பி ரீஷூட் பண்றாங்க, படம் வந்து 3 வருஷம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் உங்களுக்கே தெரியும். ஆனா லோகேஷ் அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் நான் என்ன எடுக்க போறேன் அப்படின்றது ரொம்ப தெளி தெளிவாக இருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை வந்து நெரேட் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து மாடிஃபை பண்ணி ஃபைனல் ஸ்கிரிப்ட் சொல்லி அப்ரூவல் வாங்கிட்டு அது பிறகு நோ லுக்கிங் பேக், இதுதான் படம், இது பிறகு எந்த சேஞ்சுமே கிடையாது. இப்போ எடுத்துகிட்டே இருக்கும்போது புதுசாக ஒன்று தோணிட்டு இதை மாற்றிக்கலாம், இதில் ஒரு கேரக்டர் கொண்டு வரலாம், ஓ பேரண்டியாவில் இன்னொரு இவரும் கொண்டு வந்ததில்ல, ஓ நம்ம போஜ்புரி மறந்துட்டு அதுலேருந்து ஒரு ஹீரோ போட்டுடலாம் அப்படிலாம் நினைக்கல. பெங்காலி மிஸ் ஆகிருக்கு, பெங்காலி ஒரு ஹீரோ போட்டு ஒரு கதை கேரக்டர் பண்ணலாம் அப்படிலாம் அவங்க நினைக்கல. அவங்கள பொறுத்தவரையும் வந்து ரொம்ப தெளிவாக என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, இதுதான் கதை, இந்த கதைக்கு யாரெல்லாம் கிடைச்சா நல்லாயிருக்குமோ அவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணாங்க. விஜய் சார் படம் பெரிய சம்பளம் எல்லாமே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்துட்டாங்க. கம்ப்ளீட்டாக அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்துருச்சு அந்த படத்தில். எக்ஸிக்யூஷன் பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. ஷூட்டிங்க்கு வந்து பெர்மிஷன் வந்து கரெக்டாக கவர்மெண்ட் கிட்ட வாங்கி காஷ்மீரில் போய் 55 நாட்கள் ஷூட் பண்ணி இப்போ இங்கே செட்டிலாம், அதே டைமில் செட் ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கே ஷூட் முடிச்சு வந்த 3 நாளில் உடனே இங்கே ஷூட் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன். ஒரு திரைப்படம் என்பது பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது, படம் டக் டக் டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகேங்களா, நாங்கள் அந்த மாதிரி படம் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நான் ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன் நான், அது அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. அந்த படம் பார்த்தீங்கன்னா நான் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது சொல்லலாம். இப்போ வந்து நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கேன். ஓகே, நான் ஸ்டாப்புன்னா பிரேக் கிடையாது, ஒன்லி சண்டே மட்டும் தான் பிரேக்கு. இந்த இப்போ ஆரம்பித்து இந்த படம் வந்து செப்டம்பரில் ஆரம்பித்து நாங்கள் வந்து பிளான் பண்ணது வந்து நவம்பருக்குள்ளே படம் முடிஞ்சிடணும், பிப்ரவரியில் படத்தை கொண்டு வரணும் டார்கெட் பண்ணுறோம். இதெல்லாம் சினிமாவில் பாசிபிள் பிளானிங், அவ்வளோதான். ஒரே ஒரு கோஆர்டினேஷன் தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டு, அதாவது ஒன்று ஆர்டிஸ்ட் கோஆர்டினேஷன், அவங்க டேட்ஸ் வாங்குறது, ரெண்டாவது செட் ஒர்க்லாம் ரெடி ஆகணும், பெர்மிஷன்ஸ் வாங்கணும், இவ்வளோ தான் நீங்கள் பண்ணணும். இது மட்டும் பண்ணிங்கன்னா ஒரு டேரக்டர் பக்கா பவுன் ஸ்கிரிப்டோட ரெடியாக இருந்தாருன்னா கட கடகடான்னு ஷூட்டிங் போகலாம், ஷூட்டிங் எக்ஸிக்யூட் பண்ணலாம். லோகேஷ் அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் வந்து இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே ஆளாளுக்கு சொல்கிறதெல்லாம் வந்து அவர் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பார், யோ என்னை விட நீங்கள் ஸ்கிரிப்டில் பண்ணுறீங்கன்னா இதில் இது இருக்கா அது இருக்கா எல்சியூனா, அவர் எல்சியூ தான் இந்த கதை பண்ணியிருக்காரு. அது ஃபஸ்ட்டு சீன்லேயே சொல்லிட்டாங்க, அது வந்து ட்ரக் மாஃபியா அதெல்லாம் சொல்லியாச்சு. அவரோட எல்சியூவில் தான் அந்த கதை இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் குவஸ்டின் மார்க்கே வேணாம், இது வந்து அவர் முதல்லயே சொல்லியிருக்காரு, இது என்னுடைய எல்சியூவில் தான் வருது இந்த கதைன்னு. இதனால் இந்த கேள்வியெல்லாம் வேணா, படம் எப்படி வந்திருக்கு இதை தான் நம்ம பார்க்கணும். ஒவ்வொன்றுமே பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம வந்து டீசரை பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் இன்னொரு பாடல் வருதுன்னு சொல்கிறாங்க, அதுதான் அதனுடைய ஃபைனல் விஷுவல்ஸாக இருக்கும். அது பிறகு படத்தை நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும், உங்களை எடுத்துக்கோ. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.